எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற திருவிளையாடல் வெள்ளையானை சாபம் தீர்த்தல். கதைக்குள்ள போலாங்களா? பக்தியிலையும் தவத்திலையும் சிறந்து விளங்கின ஞானி தாங்க துர்வாச மகரிஷி. அவரு காசியில சிவ பூஜை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அந்த பூஜையில மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் ஒரு அரிய வகை மலர மகரிஷிக்கு தந்தாருங்க. பிரசாதத்தை வாங்கின மகரிஷி இதை நம்ம வேற யாருக்காவது தரலாமே அப்படின்னு யோசிச்சாரு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனுக்கு தரலாமே, அதுதான் சிறந்த முடிவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. சரி, தேவலோகம் போய் தேவேந்திரன் கிட்ட தரலாம் அப்படின்னு தேவலோகத்தை நோக்கி பயணமும் செய்துட்டு இருந்தாரு. இந்த சமயம்தான் அசுரர்களெல்லாம் ஜெயிச்ச தேவேந்திரன் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை யானை மேல ஏறி ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரு. அந்த ஐராவதம் வெள்ளை யானை, அதுக்கு நான்கு கொம்புகள் இருக்குங்க. இந்த யானை மேல ஊர்வலம் வந்துட்டு இருந்த தேவேந்திரனுக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் பரிசுகளை தந்து வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமயம்தான் துர்வாச மகரிஷியும் தேவலோகம் வந்து சேர்ந்தாரு. ஓ, நம்ம வந்த சமயம் நல்ல சமயம்தான் போல அப்படின்னு யோசிச்ச துர்வாச மகரிஷி மகிழ்ச்சி அடைந்து, சரி, இந்த மலரை நம்ம தேவேந்திரன் கையில தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தேவேந்திரன் கிட்ட நெருங்கி அந்த மலரை தராரு. ஆனா தேவேந்திரன் தன் நிலை மறந்து இருந்தாரு. அதுக்கு காரணமே எல்லாரும் அவங்கள வாழ்த்தி அவருக்கு பரிசு தந்துட்டு இருந்தாருல்ல, அந்த மமதை தான். சரி, பொதுவாகவே நம்மளுக்கு பெரியவங்க ஒரு பரிசு கொடுத்தா நம்ம அதை இரண்டு கையால வாங்குவோம். அதுவும் சுவாமி பிரசாதமாக இருந்தது அப்படின்னா அதை வாங்கி கண்ணிலையும் ஒத்திக்குவோம் இல்லைங்களா? ஆனா தேவேந்திரன் ரொம்ப அலட்சியமா அதை ஒரு கையால வாங்கினது மட்டும் இல்லாம யானை மேல வச்சாருங்க. ஆனா அந்த யானை தலை அசைச்சதும் அந்த மலர் கீழே விழுந்துருச்சு. அந்த மலர் கீழே விழுந்ததை பார்த்த ஐராவதம் சும்மா இருக்காம தன் காலாலையும் போட்டு மிதிச்சிருச்சுங்க. இதை பார்த்தா யாருக்கு தாங்க கோபம் வராது? துர்வாச மகரிஷிக்கும் கோபம் வந்துருச்சு. உடனே சாபம் விட்டாரு. ஐராவதத்துக்கு தன் நிலைய மறந்து மற்ற யானைகள் போல பூலோகம் போகட்டும் அப்படிங்கிற சாபத்தையும், இந்திரனுக்கு ஒரு பாண்டிய மன்னனால உன்னுடைய தலை சக்கரப்படையால சிதறடிக்கப்படட்டும் அப்படின்னும் சாபம் விட்டாருங்க. ஐயோ, திருப்பியும் ஆணவத்தால ஒரு தவறு செய்துட்டோமே அப்படின்னு வருந்தன இந்திரன் ஐராவதத்திலிருந்து கீழே இறங்கி துர்வாச மகரிஷி காலில் விழுந்து வணங்கி, எப்படியாவது சாப விமோசனம் கொடுங்க, தெரியாம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாருங்க. துர்வாச மகரிஷியும், சரி, உன்னுடைய தலையளவு வர பிரச்சனை, முடி அளவு முடியட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஐராவதத்துக்கு அது கீழே மத்த யானை மாதிரி பூலோகம் போகட்டும், பூலோகம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மதுரையில இருக்கிற பொற்றாமரை குளத்துல நீராடி அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை செய்தது அப்படின்னா அதோடைய சாபம் நீங்கி அது மேல உன்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொன்னாருங்க. உடனே ஐராவதமும் மத்த யானைகளை போல கருப்பாக மாறி பூலோகம் வந்துருச்சு. பூலோகம் வந்தோன்னு அது அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தது. ஒரே சூடு தாங்க முடியாம மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்தை பார்த்தோன்னு அந்த குளத்துல முங்கி எழுந்திருச்சுங்க. அது உள்ள முங்கி எழுந்திருச்ச உடனே கருப்பு நிறம் மாறி திருப்பியும் வெள்ளை நிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் அதுக்கு அதோட பூர்வீகமே ஞாபகம் வந்தது. ஓ, நம்ம தேவேந்திரன் கிட்ட இருந்தோம், நம்ம இவ்வளோ தவறு செய்துட்டோமா அப்படிங்கிற எண்ணமே அந்த ஐராவதத்துக்கு அப்பதான் வந்தது. பொற்றாமரை குளம் பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்தோன்னு, சரி, இந்த பொற்றாமரை குளத்துல இருக்கிற நீரை எடுத்து அபிஷேகம் செய்து இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு ஐராவதமும் தும்பிக்கையால நீரை எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து மலரால பூஜையும் செஞ்சு மண்டியிட்டு வேண்டிக்கிச்சுங்க. அந்த லிங்கத்தோட மேற்கு திசையில தன் காலால மண்ணை பறிச்சு குளம் ஒன்று அமைச்சுதுங்க. அந்த குளக்கரையில சிவலிங்கம் ஒன்றையும் விநாயகரையும் வச்சு அந்த ஐராவதம் பூஜை செய்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க. இந்த பூஜையில சிவபெருமானும் பிரசன்னமானாருங்க. என்ன வேணும் அப்படின்னு ஐராவதத்துக்கிட்ட கேட்கவும், தான் திருப்பியும் தேவேந்திரன் கிட்டயே போய் வாகனமாக இருக்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிச்சுங்க. சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் தந்துட்டு மறைஞ்சிட்டாருங்க. தேவேந்திரனுக்கு தன் ஐராவதம் தன் நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆட்கள் எல்லாம் அனுப்பி ஐராவதத்தை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சாரு. ஆனா ஐராவதம், நீங்கெல்லாம் மேல போங்க, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்ததுங்க. அதுல அந்த மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கிழக்கு திசையில
அது இந்திரேஸ்வர லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கத்தையும் நிறுவி இந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பூஜை செய்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க. என்னடா இது, ஐராவதம் வந்துருவேன்னு சொல்லிச்சு ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்ச தேவேந்திரன் திருப்பியும் ஆட்கள் அனுப்பி அந்த ஐராவதத்தை அழைச்சிட்டு வர சொன்னாரு. இந்த சமயம் ஆட்கள் வந்து கூப்பிட்ட உடனே ஐராவதம் சந்தோஷமா மேல போயிடுச்சுங்க. தேவலோகத்துல போய் தன்னுடைய இந்திரன் கிட்டயே அது வாகனமாக இருக்க ஆரம்பிச்சுச்சுங்க. இந்த ஐராவதத்தால ஏற்பட்ட குளம் தாங்க கஜ புஷ்கரணி. சரி, அந்த குளத்து பக்கத்துல இருக்கிற அந்த விநாயகருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கும் தான் ஐராவதேஸ்வர லிங்கம், ஐராவத விநாயகர் அப்படின்னு பேருங்க. சரி, இந்த கதை கேட்டா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை யானையோடைய இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இறைவன் பிரத்யட்சமான இந்த கதை தாங்க இரண்டாவது திருவிளையாடல். இந்த இரண்டாவது திருவிளையாடல படிச்சாலோ கேட்டாலோ இல்ல படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ காரணமாக இருந்தாலோ முற்பிறவில இருந்த சாபங்கள் பாவங்களிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கறது உண்மைங்க. இதோட நான் இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். நமஸ் சிவாய. ஓம் நமஸ் சிவாய.